every Indian woman's choice. Indian flower, leggings and jeggings. இந்தியா மற்றும் சீனா இடையேயான கமாண்டர் அளவிலான பேச்சுவார்த்தை நேற்று நடைபெற்றது. கடந்த மே மாதம் முதலே இரு நாடுகளுக்கும் இடையே மோதல் போக்கு நிலவி வந்த நிலையில் கடந்த மாதம் இரு நாட்டு முக்கிய அதிகாரிகள் பேச்சுவார்த்தைக்கு பின்னர் பாங்காங் டிசோ ஏரியில் இருந்து சீனா தனது படைகளை பின்வாங்கியது. எனினும் தேஸ்பாங் பிளைன்ஸ், ஹாட் ஸ்பிரிங், கோக்ரா போன்ற பகுதிகளில் இருந்து படைகள் பின்வாங்கப்படவில்லை. இந்த இடங்களில் இருந்தும் படைகளை பின்வாங்க வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தி வருகிறது. இதுகுறித்து நேற்று 11 கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றது. காலை 10:30 மணிக்கு துவங்கிய இந்த பேச்சுவார்த்தை இரவு 11:30 மணி வரை நீடித்தது. 13 மணி நேரம் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து இன்னும் அறிவிக்கப்படவில்லை. இன்று மேற்கு வங்கத்தில் 4 கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது கூச்பெஹர் பகுதியில் உள்ள வாக்குச்சாவடியில் மத்திய படைகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 4 பேர் உயிரிழந்ததாக திரிணாமுல் காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. இந்நிலையில் பொதுக்கூட்டம் ஒன்றில் பேசிக் கொண்டிருந்த மம்தா பானர்ஜி வாக்களிப்பதற்காக வரிசையில் நின்றவர்களை சிஆர்பிஎஃப் படைவீரர்கள் கொன்றுவிட்டதாகவும் அவர்களுக்கு எங்கிருந்து இவ்வளவு தைரியம் வந்தது என்றும் கேள்வி எழுப்பினார். மேலும் தோல்வி பயத்தால் தான் வாக்களிக்க சென்றவர்களை பாஜக கொன்றுவிட்டது என்றும் தனக்கு சிஆர்பிஎஃப் மீது கோபம் இல்லை, ஆனால் உள்துறை அமைச்சரின் கட்டளையால் தான் இன்று துப்பாக்கி சூடு நடந்தது என்றும் மம்தா குற்றம் சாட்டினார். துப்பாக்கிச் சூடு நடைபெற்ற பகுதிக்கு நாளை அவர் செல்ல உள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன. சில மாதங்களாக கொரோனா பரவல் குறைந்து வந்த நிலையில் தற்பொழுது மீண்டும் அதிகரித்ததன் காரணமாக கட்டுப்பாடுகள் அதிகரிக்கப்பட்டு வருகின்றன. இதனால் மிகவும் பாதிக்கப்பட்டது சுற்றுலாத்துறை. ஏற்கனவே ஜம்மு காஷ்மீரை சேர்ந்த வியாபாரிகள் பலர் தங்களது வருமானம் பெருமளவு குறைந்துள்ளதாக தெரிவித்திருந்தனர். இன்று செய்தியாளர்களை சந்தித்த ஹிமாச்சல் பிரதேஷ் முதல்வர் ஜெயராம் தாகூர் கொரோனா காரணமாக தொழில்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் வருடம்தோறும் 2 கோடி சுற்றுலா பயணிகள் வரக்கூடிய ஹிமாச்சல் பிரதேசில் கொரோனா காரணமாக சுற்றுலா பயணிகள் வருகை குறைந்துள்ளது என்றும் கூறினார். ஹிமாச்சல் பிரதேஷின் GDP-யில் 7% சுற்றுலா மற்றும் ஹோட்டல் துறை என்று கூறிய அவர் சுற்றுலா பயணிகள் வர எந்த ஒரு தடையும் இல்லை என்றும் அவர்களின் பாதுகாப்புக்கு தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் கூறினார். கேரள அமைச்சர் கேடி ஜலீல் அதிகார துஷ்பிரயோகம் குறிப்பிட்டவர்களுக்கு சாதகமாக நடப்பது, பதவியேற்பு உறுதிமொழிக்கு எதிராக செயல்படுவது போன்ற செயல்களில் ஈடுபட்டதாக கேரள லோக் ஆயுக்தா தெரிவித்துள்ளது. மேலும் அவரை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி உள்ளது. அவர் மீது முதல்வர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாஜகவை சேர்ந்தவரும் மத்திய அமைச்சருமான முரளிதரன் வலியுறுத்தி உள்ளார். RSS தலைவர் மோகன் பாகவத்துக்கு கொரோனா தொற்று இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. அவர் நாக்பூரில் உள்ள கிங்ஸ்பே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவரை பரிசோதனை செய்ய அவரது தனிப்பட்ட மருத்துவர் மருத்துவமனை வந்தார். பரிசோதனையில் அவரது உடல்நிலை சீராக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ESI ஊழல் தொடர்பாக தெலங்கானா முன்னாள் அமைச்சர் நரசிம்ம ரெட்டியின் மருமகன் வீட்டிலும் உதவியாளர்கள் வீட்டிலும் இன்சூரன்ஸ் மெடிக்கல் சர்வீஸின் முன்னாள் டைரக்டர் தேவிகாரணி உள்ளிட்டோரின் வீடுகளிலும் அமலாக்கத்துறை சோதனை நடத்தி வருகிறது. தொடர்ந்து நடைபெற்று வரும் இந்த சோதனையில் பல முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது. வாரணாசியில் உள்ள காசி விஸ்வநாதர் கோவில் ஜான்வாபி மசூதி வளாகத்தில் தொல்பொருள் ஆய்வு நடத்த வாரணாசி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. விஜய் சங்கர் ரஸ்தோகி என்பவர் தாக்கல் செய்த மனுவில் இந்த முழு வளாகமும் கோவிலுக்கு மட்டுமே சொந்தமானது என்று வாதிடப்பட்டது. மேலும் காசி விஸ்வநாதர் கோவில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டது என்றும் 1669 அவுரங்கசீப்பால் இடிக்கப்பட்டு மசூதி கட்டப்பட்டதாகவும் வாதாடப்பட்டது. மேலும் அயோத்தி வழக்கின் தீர்ப்பை மேற்கோள் காட்டிய வழக்கறிஞர் இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையின் அகழ்வாராய்ச்சியால் இந்த சிக்கலை தீர்க்க முடியும் என்று வாதிட்டார். இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி அசுதோஷ் திவாரி 5 பேர் கொண்ட ASI குழுவை முழு வளாகத்தையும் ஆய்வு செய்யுமாறும் அதற்கான செலவை உத்தரப்பிரதேச அரசு ஏற்கும் என்றும் தீர்ப்பளித்தார். இதற்கிடையே சுதந்திரத்தின் பொழுது இருந்த நிலைமையே தொடர வேண்டும் என்று சன்னி வக்ஃப் வாரியம் கோரிக்கை வைத்துள்ளது. மேலும் இந்த உத்தரவை எதிர்த்து அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் முறையீடு செய்யவும் முடிவு செய்துள்ளது.
அசாமில் தேர்தலின் பொழுது பதர்கண்டி தொகுதியில் பாஜக நிர்வாகியின் காரில் வாக்கு இயந்திரங்கள் இருந்ததாக குற்றம் சாட்டப்பட்டது. இது மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்த பல கட்சிகளும் கேள்வி எழுப்பியிருந்தன. இந்நிலையில் தற்பொழுது அசாமில் ராதாபரி, சோனாய், ஹாப்லாங் உள்ளிட்ட வாக்குச்சாவடிகளில் மறு வாக்குப்பதிவு நடத்த தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. இந்த மறு வாக்குப்பதிவு April 20 நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்று மேற்கு வங்கத்தில் கிருஷ்ணா நகர் பகுதியில் பிரதமர் மோடி பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்பொழுது பேசிய அவர், முதலில் மம்தா பானர்ஜி தேர்தல் ஆணையம், மத்திய படைகள், வாக்குப்பதிவு எந்திரங்கள் உள்ளிட்டவற்றை குறைகூறி வந்ததாகவும், தற்பொழுது தனது கட்சியைச் சேர்ந்த வாக்குச்சாவடி முகவர்களையே குறை கூறி வருவதாகவும் கூறினார். பெங்காலி வாக்காளர்களை அவமானப்படுத்துவதாக குற்றம் சாட்டிய பிரதமர், தான் ஹெலிகாப்டரில் வரும்பொழுது மக்கள் கூட்டத்தை பார்த்ததாகவும், அந்த கூட்டத்தில் இருந்தவர்கள் யாராவது கூட்ட நெரிசலில் விழுந்துவிட்டால் மம்தா தன் மீது வழக்கு தொடர்ந்து விடுவாரோ என்ற பயம் தனக்கு இருந்ததாகவும் கூறினார். Every Indian woman's choice. Indian flower, leggings and jeggings.